செய்த போலீசார் தலைமறைவான திருமலையை தேடி வருகின்றனர். சென்னையில் பூட்டியுள்ள வீடுகளில் கொள்ளையடிக்கும் இளைஞர் குறுஞ்செய்தி மூலம் போலீசில் வசமாக சிக்கியிருக்கிறார். ஃபாஸ்ட் ட்ராக் குறுஞ்செய்தி குற்றவாளியை காட்டி கொடுத்தது. எப்படி? வெளியூர் சென்றுள்ளவர்களின் வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையடித்து வந்த வினோத்குமார் இந்த முறை ஃபாஸ்ட் ட்ராக் எஸ்எம்எஸ்ஆல் சிக்கியுள்ளார். சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்து தப்பியவர் சிக்கியது எப்படி? சென்னை தாம்பரத்தை அடுத்த முடிச்சூர் லட்சுமி நகரைச் சேர்ந்தவர் 62 வயதான கருப்பையா. இவர் சென்னை விமான நிலையத்தில் கால் டாக்ஸி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவர் வெளியூர் சென்றிருந்த நிலையில் செப்டம்பர் 29 நள்ளிரவு மர்ம நபர் வீடு புகுந்து 6 சவரன் நகைகள், 50,000 ரூபாய், 2 வெள்ளி குத்து விளக்குகள் மற்றும் வெளியில் நிறுத்தப்பட்டிருந்த கால் டாக்ஸி ஆகியவற்றை திருடிச் சென்றுள்ளனர். புகாரின் பேரில் பீர்கன்காரனை போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் அக்டோபர் 1 கருப்பையாவின் செல்போன் எண்ணுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்துள்ளது. அதில் திருச்சி சுங்கச்சாவடியில் கார் கடந்து சென்றதாகவும் ஃபாஸ்ட்ராக் மூலம் சுங்க கட்டணம் வங்கிக் கணக்கில் இருந்து எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தகவல் அறிந்த பீர்கன்காரனை போலீசார் விழுப்புரம் போக்குவரத்து போலீசார் மற்றும் திருச்சி போலீசாருக்கு தகவல் அளித்தனர். திருச்சி போலீசார் திருடுபோன காரை துரத்தி பிடிக்க முற்பட்டபோது திருடன் காரை மின்னல் வேகத்தில் ஓட்டிச் சென்றுள்ளார். சினிமா காட்சிகளை விஞ்சும் வகையில் காரை துரத்திச் சென்ற போலீசார் ஒரு லாரியை காரின் முன்பு வேகமாக கொண்டு சென்று நிறுத்தியுள்ளனர். காரை நிறுத்திய திருடன் அதில் இருந்து இறங்கி முட்புதருக்குள் 1 கிலோமீட்டர் தூரம் ஓடியுள்ளார். போலீசார் அவரை துரத்திச் சென்று பிடித்து பீர்கன்காரனை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சிக்கியவர் படப்பை பகுதியைச் சேர்ந்த 19 வயதான வினோத்குமார் என்பது தெரிய வந்தது. சென்னை புறநகர் பகுதியில் வெளியூர் செல்லும் நபர்களின் வீடுகளை குறிவைத்து நோட்டமிட்டு கொள்ளையடிப்பதுதான் வினோத்தின் பாணி. அதிகாலை நேரத்தில் வீடுகளின் பூட்டை உடைத்து நகை பணத்தை திருடி வீட்டிற்கு வெளியில் நிறுத்தப்படும் இருசக்கர வாகனம், சைக்கிள், கார் ஆகியவற்றையும் திருடுவது வினோத்தின் வழக்கம். கடந்த 2016 சேலையூரில் இதேபோல் ஒரு வீட்டில் நகைகள், இருசக்கர வாகனத்தை திருடிய வழக்கில் செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டிருந்த போது அங்கிருந்து தப்பி ஓடிவுள்ளார் என்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. தப்பியோடிய வினோத் இருசக்கர வாகன மெக்கானிக்காக வேலை பார்த்து வந்துள்ளார். அதனால் வாகனத்தின் உரிமையாளரை நேரில் பார்த்தால் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இருசக்கர வாகனத்தை மாற்றி நல்ல விலைக்கு விற்றுள்ளார். அதில் வரும் பணத்தை வைத்து உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துள்ளார் என்கின்றனர் போலீசார். வினோத்குமாரை கைது செய்து போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 2019 நடந்த